பெண்களின் திருமண வயது 21. இது இப்ப சமீபத்தில் மத்திய சில நாட்களுக்கு முன்னால மத்திய அமைச்சரவை எடுத்த ஒரு முடிவு. இது ஒரு பெரிய சர்ச்சையை கலப்பியிருக்கு. ஏற்கனவே ஆண்களுடைய திருமண வயது 21, பெண்களுக்கு 18 அப்படிங்கிறதான இருந்தது, எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரு சூழலை தான் வந்து என்னன்னா, கடந்த பல வருடங்களாகவே சில அமைப்புகள், முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படையாக சொன்னோம்னா, ஜாதி மதம் சார்ந்த அமைப்புகள் வந்து இந்த பெண்கள் திருமண வயதை உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு முக்கிய பல கோரிக்கைகள், அவங்க சார்ந்த கோரிக்கைகள் ஒரு முக்கிய கோரிக்கைகளாக இருந்தது. இதில் ஒரு பெரிய ஒரு வரலாற்றில் ஒரு ஆச்சரியமான ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா, இதே இந்த சாதி மத அல்லது அந்த மத அமைப்பிலான ஆட்கள் தான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த பெண்களின் திருமண வயதை உயர்த்துவது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து கடுமையாக எதிர்த்தாங்க. இப்போ 1829 பெண்களின் திருமண வயது, அதாவது ஆங்கிலேய ஆட்சி, பெண்களின் திருமண வயது 15 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போ இன்றைய கால இளைஞர்கள் பல பேர் ஆச்சரியமாக இருக்கல, வரலாறு தெரியாதவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் 15 கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எவ்வளவு அப்படின்னு, அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா 5 குழந்தைகள்லாம் திருமணம் பண்ணக்கூடிய, பெண் குழந்தைகளுக்கு பண்ணக்கூடிய கொடூரமான ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருந்தது. இதை ஏன் கொடூரம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சில பேர்லாம் சொல்லுவாங்க, இன்னும் இந்த குழந்தை திருமணத்தை ஆதரிக்கக்கூடிய மிகச்சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாதங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, அவங்க அந்த 5 பெண் குழந்தைய வந்து மாமனார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோன்னே அங்கே தங்களுடைய குழந்தையாக தான் பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு எந்தவித ஒரு அந்த குழந்தைத்தன்மையிலேருந்து மாறுபடக்கூடிய அளவுக்கான பொறுப்புகள்லாம் எதுவும் இருக்காது. அவங்க இங்கே தாய் தகப்பன் வீட்டில் இருந்த மாதிரி தான் அங்கே இருந்தாங்க, ஏதோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி. ஆனால் பழைய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஒரு அதிர்ச்சிகரமான ஆய்வு, அந்த மாதிரி அந்த சிறு வயதுலேயே, அந்த குழந்தை சிறு வயதுங்கிறத விட பெரிய வார்த்தை தான் அது, அந்த குழந்தை திருமணம் இருக்கு இல்லையா, அந்த 5-6 குழந்தையை திருமணம் செய்து கொள்ள அனுப்புகிறார்கள் இல்லையா, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய முதுகு தண்டுவடம் உடைந்து ஏராளம் பேர் ஆயிரக்கணக்கான இறந்த செய்தி இருக்குது. அது எப்படிங்கிறத நீங்கள் யூகச்சி பண்ணி பாருங்க. அதாவது அந்த ஒரு பூப்படையாத பெண்களும் அந்த கணவன் என்கிற பெயரில் இருக்கிறவன் உடலுறவு கொள்ளக்கூடிய அந்த சூழலில் அந்த மாதிரி இறந்தவர்கள் இருக்கிறார்கள். இது அதிர்ச்சிகரமான உண்மை. ஆனால் இதை தான் பார்த்தீங்கன்னா, பல்வேறு மதங்களுமே குறிப்பாக இந்து மதத்திலே பார்த்தா என்ன அப்படின்னா, இந்து மத பெரியவர்கள் பழைய சங்கராச்சாரியர் கூட சொல்லியிருக்கிறார் அந்த காலத்தில், அதாவது 7 மேலே திருமணம் பண்ணாமல் இருக்கக்கூடாது பெண்களுக்கு அப்படின்னு. இது மாதிரி மதவாதிகள் பல பேர் அது மாதிரி சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த சாரதா சட்டம்னு பேர் ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, அப்போ அந்த சாரதா சட்டம் அதுதான் பெண்களுடைய வயதை, திருமண வயதை 15 அப்படின்னு கொண்டு வருது. அப்படி கொண்டு வரும்போது எதிர்த்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு பெரிய அளவில் புகழப்படக்கூடிய பால கங்காதர திலகர், அவர் வந்து லோகமானிய பால கங்காதர திலகர் அப்படிம்பாங்க அவருடைய அடைமொழி, அவர் அதை கடுமையாக எதிர்த்தார். அப்படிலாம் இல்லை, அந்த குழந்தையாக இருக்கும்போதே அந்த அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட, ஏன்னா பெண்கள்னு சொல்கிறதுக்கே கூசுது, பெண்கள்னு சொல்கிறதுக்கு ஒரு வயது வரணும் இல்லை, அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கொள்வது வந்து செய்து கொள்ள வைக்க வேண்டும் என்றுதான் ரொம்ப கடுமையாக வலியுறுத்தினார். அதெல்லாம் பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான வரலாறு. ஆனால் அதை பாலகங்கரா திலகர்னோட எனக்கு நினைவுக்கு வருது. அவரை பற்றி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அவருக்கு அந்த லோகமானியன் பட்டம் கொடுத்தாங்க இல்லையா, அது ஏன்னு பல பேருக்கு தெரியாது. அதாவது அப்போ வந்து கடுமையான காய்ச்சல் அந்த காலகட்டத்தில் வெள்ளையராய்ச்சியில் நடந்த பரவிட்டு இருந்தது மும்பை அந்த பகுதியில். அப்போ என்ன சொன்னால், அந்த எலி தான் காரணம் அப்படி, அதனால் அந்த எலிகளை வந்து பிடித்து கொண்டு வாங்க மக்கள்கிட்ட அரசு சொல்லுது, ஒரு எலிக்கு இவ்வளவு இத்தனை ஆனாலும் நாங்கள் தர்றோம்னு சொல்லி அறிவிக்குது. உடனே இவர் சொல்கிறது, எலிங்கிறது பிள்ளையாருடைய வாகனம், அதை வந்து கொள்றதா அப்படின்னு அதுக்கு எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தி அப்போ ஆங்கில அரசு வந்து அப்படி வாபஸ் ஆகிடுச்சு. அதுக்கு பாராட்டி தான் அவர் லோகமானிய திலகர்னு கொடுத்தது. அப்படிப்பட்டு வருது. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, அதாவது இந்த ரயில் பாதை வந்தபோது ஆரம்பத்தில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, தானே வரைக்கும் மும்பை பகுதியில் தானே வரைக்கும் ரயில் பாதை அமைச்ச போது அது ரெண்டு பக்கமும் வந்து கம்பி, இரும்பு கம்பியில் அந்த வேலி மாதிரி போடுவாங்கல்ல, அந்த இரும்பு பாதை ரெண்டு பக்கம் அதை சொல்லிட்டார். வெள்ளக்காரன் அவர் என்ன சொல்லிட்டார், வெள்ளக்காரன் வந்து நம்மளை மாதிரி கம்பி போட்டு அடிமைப்படுத்த பார்க்குறான், சிறை வைக்க பார்க்குறான் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது, அப்புறம் அதை சமாளித்தாங்க, சமாளித்து தான் ரயில் பாதைலாம் போட்டது. இந்த மாதிரியான ஒரு சூழல். அப்போ இங்கே அதை எதிர்த்தவரெல்லாம் பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய சிவா கடுமையாக இருக்கிறார். அப்படின்னா இல்லை, பெண் குழந்தைக்கு வந்து 5-6 திருமணம் பண்ணாமல் அப்படி என்ன இருக்கு அப்புறம் சனாதன தர்மம் அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார் அவர்களை அந்த விஷயத்தை ரொம்ப பாராட்டி அவர் எழுதுகிறார் தன்னுடைய ஏடுகளில். இது நிச்சயமாக வந்து இது கொண்டு வர வேண்டிய ஒரு சட்டம், இது அவசியம் அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க சில பேர் சொல்லுவாங்க, அப்போ தந்தை பெரியார் வந்து 21 சொல்லலையே அவர், அவர் பின்னாட்களில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த 15 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது கொண்டு வர்றதுக்கு, அவ்வளோ ஒரு பிரச்சனை அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கான ஒரு சூழலாக இருந்தது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, அந்த அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்களுடைய இந்த சதி, அதை ஆதரித்த தலைவர்கள்லாம் உண்டு. அதாவது கணவன் இறந்து விட்டால்
அதில் இந்த சிதைத்தில மனைவி விழுவது இல்லை தள்ளி விழ வைப்பது இது சதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஆதரித்த தலைவர்கள்லாம் உண்டு. அதே போல் பலருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான், அதாவது தேவதாசி முறையை ஒழிக்க வேண்டும் என்கிற போது அதே அங்கே இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி ஆதரித்தார், காங்கிரஸ் தலைவர் ஆதரித்தார். அதாவது எப்படின்னா அந்த முறை வேண்டும் என்று ஆதரித்தார், அது நீக்கக்கூடாது என்று. இப்படியெல்லாம் பலவித அதிர்ச்சிகரமான வரலாறு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்படிப்பட்டவர்கள் தான் பின்னாட்டில் இப்போ ஒரு சமீபமாக பார்த்தீங்கன்னா பெண்ணின் திருமண வயதை உயர்த்தணும், இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பெண்கள் பள்ளி அது கல்லூரி காலங்களிலே ஏன்னா 18 வயது முடிஞ்சுச்சுன்னா அவங்க தங்களுடைய விருப்பப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது சட்டம் என்பதால் அந்த 18 வயதுலேருந்துக்கு மேலே வந்து திருமணம் அதாவது கலப்பு மனம் காதல் மனம் செய்து கொள்ளக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. இது வந்து தங்களுடைய ஜாதி பிடிமானத்துக்கு இது எதிராக இருக்கிறது என்பதற்காக அதை சொல்ல வந்தாங்க. ஆனாலும் கூட நம்ம என்னன்னா எந்த காரணமாக இருந்தாலும் பெண்களுடைய திருமண வயது உயர்த்தப்பட்டது சரியான ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு கல்வி இல்லை வந்து ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அறிவு இல்லை பொருளாதார ரீதியாக தங்களை வளர்ப்பு ஓரளவு வளப்படுத்தி கொள்வதற்கு இதற்கெல்லாம் அந்த 21 வயதுங்கிற ஒரு காலகட்டம் அவசியம். அதனால் முற்போக்காளர் அனைவருமே கூட இந்த விஷயத்தை ஆதரிக்கிறாங்க, இது நல்ல ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த சட்டம் போட்டால் மட்டுமே ஒரு விஷயம் நடந்துடாது. அது சொல்லுவாங்கள்ல ஒரு கதை, அதாவது ஒரு நாட்டில் சாப்பிட்றதுக்கே குடிக்க கஞ்சி இல்லை, உடனே அந்த அரசன் சட்டம் போடணும் அப்போ எல்லாருமே பிரியாணி சாப்பிடுங்க, இனிமேல் பிரியாணி தான் சாப்பிடணும் உத்தரவு போட்டாலும் உத்தரவுனால என்ன வந்துடும், அது வெறும் ஏற்று சுரைக்காக தானே இருக்கும், அது எப்படி நடக்கும்? அப்போ இது யதார்த்தமாக நடக்கணும்ல, அது என்ன நடக்கணும் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே வந்து 18 வயதுக்கு குறைவாக பெண்களுக்கு திருமணம் செய்யக்கூடாதுங்கிற சட்டம் இருக்குது, அதை மீறி தான் நடந்துகிட்ருக்கு. இந்தியா முழுக்க நடக்குது, தமிழ்நாட்டிலையும் ஒரு கணிசமான அளவுக்கு அது போன்று நடந்துகிட்ருக்கு. அதுக்கான புள்ளி விவரங்கள் நிறையா இருக்குது, நம்ம ஏற்கனவே ஒருத்தர பேசியிருக்கிறோம், அதனால தான் அதை தவிர்க்கிறேன். நிறையா நடந்துகிட்ருக்கு. அப்போ இதே மாதிரியான விஷயம் இப்போ 21 வயதுன்னு சொன்னால் கூட இப்போ அதுவும் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, 21 வயதுக்கு குறைவான பெண்களுக்கு திருமணம் நடக்க. அப்போ என்ன செய்யணும், சட்டம் போடுறது சரி ஏற்றுக்கிறோம். அதே நேரத்தில் 21 வயது வரைக்கும் பெண்களுக்கு கட்டாய இலவச கல்வி அப்படிங்கிறத கொண்டு வரணும். அடுத்தது அவங்களுக்கு உரிய ஒரு வேலை வாய்ப்பு, இதை அரசு செய்யணும். சில பேர் சொல்லுவாங்க ஒரு சமுதாய சிக்கலுக்கு போய் அரசு என்ன சொல்லணும், சமுதாயத்தை வந்து வழிநடத்துவதும் அந்த சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதும் அரசு தானே, அப்போ அரசு செய்ய வேண்டும் இல்லவா? இப்போ இதே சில பேர் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க முன்னேறிய சம நாடுகள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காலெலாம் பார்த்தீங்கன்னா 18 வயது திருமண வயதுன்னு இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே சில மாகாணங்களில் வந்து 15 வயது திருமண வயது பெண்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குதே அப்படின்னு. குறிப்பாக அமெரிக்காவில் மாசூட்ஸ் மாகாணத்தில் என்னென்னா பெற்றோருடைய அனுமதியோட ஆண்கள் 14 வயதிலையும் பெண்கள் 12 வயதிலையும் திருமணம் செய்து கொள்ளலாம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இது அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒட்டி நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய நமது சமுதாயம் வந்து கல்வி அறிவு குறைவாகவும் இங்கே வறுமை அதிகமாகவும் இருக்கக்கூடிய சூழலில் பெண்ணடிமைத்தனம் மிக மிக தலைவிரித்தாடும் சூழலில் இந்த 21 வயது என்பது அவசியம். அப்புறம் இன்னொரு விஷயம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதாவது இந்த சாரதா திருமண சட்டம் வந்து 1890 வந்து நடைமுறைக்கு வந்தது, அதுக்கு தவற மாற்றி சொல்லிட்டேன் அதனால தான். ஆக இந்த 21 வயது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த பெண்ணுடைய திருமண வயது, இது மிக மிக அவசியமான சட்டம். அதே நேரத்தில் இதை நடைமுறை சாத்தியமாக வேண்டும் என்றால் நம்ம சொன்னது போல அந்த 21 வயது வரைக்கும் பெண்களுக்கு இலவச கட்டாய கல்வி, அடுத்தது அவங்களுடைய படிப்புக்கேற்ற உரிய ஒரு வேலை வாய்ப்பு, இதில் வந்து ஏதோ ஒன்று நிச்சயம் அவசியம். அது நடந்தால்தான் பெண்களுக்கு திருமண வயது 21 என்பது நடைமுறை சாத்தியமாகும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.